வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் ஆட்டு சந்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்டு சந்தை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நடைபெறும். இந்த வார சந்தை தீபாவளி சந்தை, சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி வருது, இந்த செவ்வாய்க்கிழமை தான் இது கடைசி சந்தை. இன்றைக்கி தீபாவளி ஆவாரம் அதிகமான குடிகள் வந்துருந்துச்சு. இந்த குடிகள் ஃபுல்லாமே தூத்துக்குடி வியாபாரி நம்ம வேல்சாமி மாமாவை வந்து வாங்கினாப்புல, சோடி 17,500 ரூபாய்க்கு வாங்கினாப்புல. எல்லாமே கறிக்கு 12 கிலோலேருந்து 13 கிலோ தாராளமாக இருக்கும். நல்ல தரமான கடையாக தான் வாங்கினாப்புல. இது வந்து எட்டியாபுரம் கிடாய், இது 6 புல் கிடாய், சரிங்களா? இது ஆட்டுக்காக வாங்கியிருக்காங்க. இந்த கிடாய் வந்து 18,000 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குது, சரிங்களா? ஆனால் இந்த கிடாய் வாங்கின ரேட்லாம் வேறு, ஆனால் 18,000 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குது. ஒரு அர்ஜெண்ட்டுக்காக கடாயை விற்பனை பண்ணியிருக்காங்க. நல்ல தரமான கடாய் தான், கறிக்கு 25 கிலோ தாராளமாக இருக்கும். இது மாப்பிள்ளை கடாய், பெட்டையாட்டுக்காக, அந்த ஆட்டுக்கு இன சேர்க்கைக்காக வாங்கியிருக்காங்க. நல்ல தரமான எட்டியாபுரம் ஒரிஜினல் கடாய். இது வந்து புருவை, பல் சேர்ந்த புருவை, சரிங்களா? எல்லாம் எல்லாம் கிடப்பில், சரிங்களா? எல்லாமே கறி நல்ல தரமாக இருக்கும். இந்த மாதிரி கடைகளை தான் கறி கிலோ 500 ரூபா 400 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறது. இந்த மாதிரி பெட்டையாடுகளை தான் ஒரு கடாய் ஒன்று 6,700 ரூபா மதிப்புக்கு விலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாமே கார்குட்டி, இதை வளர்ப்புக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒத்த கடாயை இதில் எட்டியாபுரம் பொட்டுக்குட்டியும் கிடக்கு, மயிலம்பாடியும் கிடக்கு, நாடும் கிடக்கு, எல்லாமே மிக்சிங்கில் தான் இருக்குது. நான் சொல்கிறது அதில் ரொம்ப ஒரிஜினல் ப்ரீடுன்னு சொல்ல முடியாது. இரு ஃப்ளாட்டு தான் இது, ஃபுல்லாமே நாட்டு கடாய் தான், எல்லாமே இலசு தான். சோடி 13,500 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குது. கறிக்கு ஒரு 9 கிலோ நெருக்கி வரும். இது வந்து வேலியாடு, கொடியாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கடாய் ஒன்று 10 ரூபா கிடையாது, ஃபைனலாக சொல்கிறாப்புல. 11 ரூபா விலை சொன்னாப்புல, முடிவாக 10 ரூபானா கொடுத்துடலாம் அப்படிங்க மாதிரி சொன்னாப்புல. இது ஃபுல்லாமே இந்த கருங்கடாய் பார்த்திங்கன்னா நாட்டு கடாய் தான், இது ஆட்டுக்காக கொண்ட கடாய். இந்த மாதிரி தீபாவளி ஃபங்க்ஷனை கனெக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய கடாய்கள்லாம் விற்பனை பண்ணணும்னு நினைக்கக்கூட கொண்டு வந்துடுவாங்க. எப்போவுமே வருஷம் தீபாவளி வியாபாரத்தை பெரிய லாபம்லாம் பார்க்க முடியாது. தீபாவளிக்கு முன்னாடி கூட தட்டுப்பாடாக குட்டி விற்கும், தீபாவளிக்கு பின்னாடி தட்டுப்பாடாக குட்டி விற்கும். ஆனால் அந்த தீபாவளியை கனெக்ட் பண்ணி அந்த விவசாயங்களும் சரி, ஆடு வளர்க்கக்கூடியவங்களும் சரி, அவ்வளோ குட்டிகளும் கொண்டு வந்து இறக்கிருந்தாங்க. அதனால் எந்த வருஷமும் எப்போவுமே யாருனாலும் இந்த வீடியோ பார்த்துருக்கு எல்லாருமே சொல்லுங்கள், தீபாவளி தட்டுப்பாடு வந்துச்சாங்க, வரவே வராது. கண்டிப்பாக தீபாவளி முடித்து ஒரு 1 மந்தில் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் கண்டிப்பாக தட்டுப்பாடு வரும். ஏன்னா அந்த மழை விழவும் அந்த தீபாவளிக்கு குட்டிகளை ஃபுல்லாமே விற்பனை பண்ணிடுவாங்க. பெரும்பாலும் அந்த மழை யாரும் வைக்க மாட்டாங்க. முக்கியமான நல்ல பண்ணக்காரங்க தெளிவாக அந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடிய மட்டும் தான் வச்சுருப்பாங்க, அவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருவாங்க. இது ஃபுல்லாமே எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி, இதில் கடாயம் கிடக்கு, புருவையும் கிடக்கு. இது ஜோடி விற்பனை ஆனது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8,000 ரூபா விற்பனை ஆச்சு. 7,800 வரைக்கும் கேட்டாங்க, 8 ரூபாய் 8,500 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சு. எல்லாமே கறிக்கு பார்த்திங்கன்னா ஒட்டுக்கு ஒரு 7 கிலோ தாராளமாக இருக்கும், 6.5 to 7 கிலோ தாராளமாக இருக்கும். நான் குட்டி வாடல் தான், அந்த அளவுக்கு தெளிவில்லை. இந்த கடாய் ஃபுல்லாமே நாட்டு கடாய் தான், இது விற்பனை ஆயிடுச்சு. என்ன விலைங்கிற தெரியல, ஃபுல்லாமே மார்க் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். முதுவில் எல்லாமே விற்பனை ஆயிடுச்சு, எல்லாமே நாட்டு கடாய் தான், எல்லாமே கிடாய் தான். கறிக்கு என் மதிப்புக்கு ஒரு 9 கிலோ 8 கிலோ தாராளமாக இருக்கும். ஆனால் கறி நல்லா இலசாக இருக்கும், வியாபாரத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், கஸ்டமர் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய சைஸு, சரிங்களா? இது ஃபுல்லாமே வெள்ளாடு தான். இது கடாயும் கிடக்கு, புருவையும் கிடக்கு. ஒரு கடாய் ஒன்று நான் நிற்கும் போது 9 ரூபாய்க்கு வித்தாப்புல. இது ஃபுல்லாமே கார்குட்டி, ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்ம மேலப்பழத்தில் கறி கடைக்காரங்க வச்சுருக்காங்க, நம்ம அப்துல்லா பாய், அவர் தான் அந்த குட்டிகளை ஃபுல்லாமே பார்த்துட்டு இருந்தாப்புல. இது கறிக்கு 5 கிலோ வரும். ஆனால் 5 கிலோங்கிறது வந்து நம்ம உடனே அறுக்கணும். குட்டியிலுமே 5.5 கிலோ 6 கிலோவும் கிடக்கு, 4.5 கிலோவும் கிடக்கு. ஆவரேஜ் 5 லிருந்து 5.5 கிலோ தாராளமாக இருக்கும். எல்லாமே பொடி காரு தான். ஜோடி 8,000 ரூபா கரையன்னு சொல்கிறாப்புல, பாய் வந்து 6 ரூபா கரையது கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறது தெரியல. இது எல்லாமே தீபாவளி வியாபாரத்துக்கு தான். இப்போ வாங்கும்போது 700 ரூபா கல்லாவாக இருக்கும். தீபாவளிக்கு ஒரு வாரம் எப்படி பார்த்தா 6-7 நாளுங்கும் போது அந்த பால் மப்புக்கு தேடல் அப்படியே வெயிட் குறைஞ்சிடும். அப்போ 750 ரூபா கல் ஆயிரும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. நல்ல குட்டிகளை தெளிவாக பார்த்து தரமான சரக்குகளை நல்ல விலைக்கு வாங்குவாப்பில். இது ஃபுல்லாமே வெள்ளாடு, வேலையாடு, இந்த மாதிரி சைஸில் உள்ள ஆடுகள் தான். இது ஃபுல்லாமே ஒரு கடாய் ஒன்று 14,500 ரூபாய்க்கு கேட்டாங்க, அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாப்பில். ஃபுல்லாமே சரியான மழை, ஃபுல்லாமே சகதியாக தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாமே புருவை, இது ஃபுல்லாமே ஜோடி வந்து 14,000 ரூபா விலை சொல்கிறாப்புல. என்ன விலைக்கு தீர்ந்துச்சுன்னு தெரியுது. வெள்ளாடு நல்ல பல் சேர்ந்த ஆடு தான். இதை ஃபுல்லாக விற்பனை பண்ணிட்டாங்க. எல்லாமே எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி. கடைசி ஒரு 200 பக்கத்தில் நின்றுச்சு, கடைசி என்ன விலைக்கு தீர்ந்துச்சுங்கிறது தெரியல.
சந்தை நல்ல கூட்டம், தீபாவளி வியாபாரத்தினால நல்ல சரியான கூட்டம். இது வந்து ஃப்ரெண்டு பேக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாமே செம்பரி, இந்த பக்கம் ஃபுல்லாக வெள்ளாடு, இது ஃபுல்லாமே எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி தான், எல்லாமே வாடல். ஆனால் இதுலேருந்து வெள்ளைப்பொட்டு அதிகம், இது வந்து ஒரிஜினல் பொட்டுக்குட்டி சொல்ல முடியாது, இதில் வெள்ளைப்பொட்டு அதிகமாக இருக்கும் சரிங்களா. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து 18 ரூபா மதிப்பில் விலை சொன்னாப்பில், கறிக்கு என் மதிப்புக்கு ஒரு 11 ரூபாலேருந்து 12 கிலோ தாராளமாக இருக்கும். ஆனால் இந்த வார சந்தையில் வந்து குட்டிகள் நிறைய இறங்கிருச்சு தீபாவளி ஆகிறதுனால, ஏகப்பட்ட இடத்துல குட்டிகள் நிறைய கிடக்கிறனால அந்தளவுக்கு இழுப்பு இல்லாமல் இருக்குது. இது ஃபுல்லாக கார் குட்டி, கறிக்கு ஒரு 4.5 கிலோ 5 கிலோ தாராளமாக இருக்கும். விலை வந்து சௌரியமாக தான் முடிச்சிருக்காப்புல, நம்ம மாமா ஒரு ஆள் வாங்கியிருக்காங்க. இப்போ வியாபாரி தான் வாங்கினது, குட்டிகளை கொண்டு வந்து வியாபாரி தான், இது அப்படி மறு வியாபாரமும் ஒரு வியாபாரிக்கு தான் வியாபாரி தான் வாங்கியிருக்காப்புல. வாங்கி அவங்க வந்து தொட்டி இந்த மாதிரி கொடுப்பாப்புல சென்னையில், அதுக்கப்புறம் மதுரை தொட்டி இந்த மாதிரி தொட்டிகளுக்கு வாங்கி அறுப்பாங்க. கறிக்கு 4.5 கிலோ தாராளமாக இருக்கும், நல்ல தெளிவான சரக்கு தான், உடனே அறுக்கணும். இந்த மாதிரி குட்டிகள் வந்து அந்த மாதிரி இடத்துல ஏற்றும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கறி பிரச்சனை அதிகமாக கிடைக்கும். நம்ம கடைகள்லாம் வச்சு இருக்கும்போது குட்டி வாடும், பார்த்தா தெரியும் சரக்கு இவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நல்ல சரக்கு, தெளிவான சரக்கு, நல்ல காரு, சௌரியமாக தான் வாங்கியிருக்காப்புல. ஆனால் இழுப்பு இல்லை, நிறைய யாவரிகள் குட்டிகள் அதிகமாக கொண்டு வந்தாங்க, அந்தளவுக்கு இழுப்பு இல்லை. இழுப்பு இல்லாமல் நிறைய பேர் குட்டிகளை வந்து திருப்பி ரிட்டர்ன் தான் கொண்டு போயிருக்காங்க. தயவுசெய்து தீபாவளி வியாபாரத்தை கனெக்ட் பண்ணி யாருமே குட்டிகளை சந்தைக்கு அந்தளவுக்கு ஏற்றாதீங்க, அந்தளவுக்கு விலை இருக்காது. இது ஃபுல்லாமே இதில் கிடாயும் கிடக்கு, புருவையும் கிடக்கு. இது விற்பனையான விலை ஜோடி 13,500 ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்கு சரிங்களா. கறிக்கு 9 கிலோ கண்டிப்பாக வரணும், இது தீபாவளி வியாபாரத்தை கணக்கு பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. இந்த கிடாய்களை வந்து வத்தாது, வத்தாதுன்னா ரோட்டில் அப்படியே டெய்லி கொஞ்சம் மேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் கைத்தீவனத்தையும் போட்டுக்கிட்டோம்னா குட்டி வத்தாது. இது ஃபுல்லாமே பொட்டுக்குட்டி கிடக்கு, நாடும் கிடக்கு, இது கிடக்கு அப்படி விற்பனை ஆகலை. நிறைய பேர் குட்டிகளை வந்து கொண்டு வந்து ரிட்டர்ன் தான் கொண்டு போயிருக்காங்க பாவம். ஏன்னா எல்லாருமே எப்படியாவது விற்பனை படையெல்லாம் கொண்டு வந்துருப்பாங்க, சில யாருக்கும் அந்தளவுக்கு விலை இல்லங்கும்போது ரிட்டர்ன் கொண்டு போயிடுவாங்க. இது ஃபுல்லாமே கார் குட்டிகள் தான், இது நாட்டுக்குட்டியும் கிடக்கு எட்டையாபுரமும் கிடக்கு. இது ஃபுல்லாக கறிக்கு தான் ஆகும், வளர்ப்புக்கெலாம் ஆகாது. ஜோடி வந்து 12,000 ரூபா மதிப்பில் விலை சொல்கிறாங்க. எல்லாமே செங்குட்டிகளும் அதிகமாக கிடக்கு, இது ஃபுல்லாக புருவை, பல் சேர்ந்த புருவை, ஜோடி 13,500 ரூபா விலை சொல்கிறாங்க. வாடல் தான், இது அறுப்புக்கு தான் ஆகும் வளர்ப்புக்காக, ஏன்னா எல்லாமே பல் சேர்ந்துட்டு. புருவெல்லாம் தரமான புருவங்க, அவர் தூக்குற புருவை போகிற பிறகு நல்ல சைஸ், நல்ல நெட்டு உயரம், எல்லாமே நாடு தான். மாமா எப்போவுமே குட்டி வந்து நல்லா ஒரு 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு கொண்டு வருவாப்பில், பல தரமான கடைகளை தான் கொண்டு வருவாப்பில. எல்லாமே புருவம் தான் அந்த சைடு கிடக்கிறது பூராமே. சந்தை வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக சகதியாக இருக்கிறனால இந்த இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லேயே போட்டாங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்டில் குட்டியே போட மாட்டாங்க, இடம் இல்லாதனால இப்படி போட்டு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி, இது விற்பனை கிடக்கு, இதில் புருவை ஃபுல்லாக இது கிடக்கிறப்புறம் புருவை வந்து ஜோடி 11 ரூபா மதிப்பில் விலை சொல்கிறாங்க. கறிக்கு ஒரு 8 கிலோ 7.5 கிலோ தாராளமாக இருக்கும், அதெல்லாம் எட்டையாபுரம் பொட்டுக்குட்டினால இந்த விலை சொல்கிறாங்க சரிங்களா. இது ஃபுல்லாமே கார் குட்டி, இது வந்து ஒரு பண்ணக்காரங்க தான் வாங்கிட்டு போகிறாங்க, இது வளர்ப்புக்கு வேறு யாருக்கிட்டாலும் கொடுத்துருவாங்க. சந்தையில் வச்சு மொத்தமாக வாங்கி ஒரு 1, 2, 3, 4 குட்டி வரைக்கும் விற்பனை பண்ணாங்க ஜோடி 11 ரூபா வரைக்கும். இந்த குட்டி வந்து இப்போ இதில் ஒரு 20 குட்டி வளர்ப்பு குட்டி கிடக்கு, தேவைப்படுறவங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. லைவ் வீட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டுக்கு ஒரு 13 கிலோ 12 கிலோ 14 கிலோ இந்த மாதிரி இருக்கும். கறிக்கு ஒட்டுக்கு 7 லிருந்து 7.5 கிலோ தாராளமாக இருக்கும். எல்லாம் கடாய் தான், ஒரு 20 எட்டையாபுரம் பொட்டு கடாய் இருக்குது. பாய் தான் வாங்கியிருக்காப்புல நினைக்கிறாப்பில்ல, பாய் அவர் 19 கறி கிட்ட வச்சிருக்காப்புல, அவர் தான் ஃபுல்லாக வாங்கியிருக்காப்புல. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க, நம்ம அதில் வேறு டீட்டெயில் எல்லாமே சொல்லுவோம். எல்லாமே ஒரிஜினல் எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி, இது கண்டிப்பாக எட்டையாபுரம் சந்தையாக தான் அந்த குட்டி வந்து கண்டிப்பாக 11 ரூபாலேருந்து 12 ரூபாய்க்கு தாராளமாக 12 ரூபாய்க்கு தாராளமாக விற்கும். கார் குட்டி தான், எல்லாமே நல்ல கலர் குட்டி, அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் 20 எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி இருக்குது, எல்லாமே கார் தான் சரிங்களா. கறிக்கு 7 கிலோ இருக்கும், எல்லாமே கார் குட்டி தான். உயிரிடைக்கு 13 கிலோ இருந்தாலும் 6 கிலோ 7 கிலோ கறி தாராளமாக கிடைக்கும், எல்லாம் மப்பாக இருக்குது. குட்டியில் கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து விட்டு தான் திருப்பி ஏறும் சரிங்களா. பாய் தான் குட்டி வாங்கியிருக்காப்புல, வாங்கி வண்டியில் ஏற்றுறாங்க. பாய்கிட்ட தான் 20 குட்டி இருக்குது, கண்டிப்பாக தேவைப்படுங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி எடுத்து கொடுப்போம் சரிங்களா. இது ஃபுல்லாமே மயிலம்படி கிடக்கு, எட்டையாபுரமும் கிடக்கு, ஆனால் வாடல் தான், அந்தளவுக்கு வளர்ப்பு இல்லை. ஆனால் குட்டி நல்ல குட்டி, வளர்ப்பும் சூப்பர் குட்டி, வாங்கி போடலாம். இது ஜோடி வந்து 20 ரூபா விலை சொன்னாப்புல,
கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ